தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குவைத்தில் ஒரு சூப்பரான இடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் போடுங்க. இப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இது பாருங்கள், இந்த பிரச்சனை இந்த கொரோனா வைரஸ்னால லாக்டவுன் போட்டதுனால ஆளுங்க யாரும் இல்லை. இதில் வந்து ஃபுல்லாக ஆளுங்க நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. சூப்பரான ஏரியா, ஒரு பக்கவான பிளேஸு. ஒரு கவிதை ஒன்று சொல்கிறேன். வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை வந்துவிட்டால் பொறுப்பும் பொறுமையும் தானாகவே வந்துவிடும். வீடியோ ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பாருங்கள், அப்போ தான் சூப்பராக தெரியும். இந்த செடியெலாம் பாருங்கள், எப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி விட்ருக்காங்க. மரம் செடி எல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். உள்ளே போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு பக்காவான இடம். இதே வந்து கோயத்தில் நான் இருக்கிற ஏரியா தான், குர்துபான ஒரு ஏரியா. சூப்பராக இருக்கும். இங்கே எதோ டைம் பாஸ் ஆகணும்னா இந்த இடத்துல வந்து உட்காந்துருப்பேன். இப்போதைக்கு இந்த லாக்டவுனால் உள்ளே போகிறதுக்கு இல்லை. நம்ம சேனலில் ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கிற நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இதே ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கும்போது லைக் பண்ண முடியாது, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது. யூடியூப்பில் போய்ட்டு எஸ்எம்எஸ் வி தமிழ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வரும். அதில் போய்ட்டு ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டிங்கன்னா, நம்ம ஃபேஸ்புக்கில் எப்படி ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறோமோ அது மாதிரி தான். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது யூடியூப் ஓப்பன் பண்ணால் நம்ம வீடியோ வரும். கோயத்தில் A to Z எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கு, அதையும் பார்க்கலாம். நிறையா வீடியோ போட போகிறேன், அதையும் பார்க்கலாம். நானும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சரி, நிறைய பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே, நிறையா வீடியோ போடலாம், இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆர்வமாக நிறையா வீடியோ போடலாம். இன்னும் நிறையா சூப்பரான இடங்கள்லாம் போய் பார்த்து வீடியோ போடலாம். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ எப்படி இருந்ததுன்னு மிஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள் கிளிக் பண்ணி. இது பாருங்கள், இந்த பிளாக் கிரவுண்ட் கூட பந்து விளையாடுவாங்கள்ல அந்த பிளாக் கிரவுண்ட், இதெல்லாம் நிறைய பேர் விளையாடிகிட்டு இருப்பாங்க. இப்போ தான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லாமல் எல்லாம் இருக்காங்க. சூப்பரான இடம், ஆனால் அமைதியாக இருக்குது. முன்ன சலசலசலசலன்னு சவுண்டு கிவுண்டு கேட்டுக்கிட்டு இருந்தது, ஆளுங்கள்லாம் நிறையா. இப்போ ஆள் யாரும் நடமாட்டில்ல, பயங்கர அமைதியாக இருக்குது. அங்கே பாருங்கள், அது உள்ள வந்து ஒரு டென்ட் மாரி போட்டிருக்காங்க. ஆளுங்கள்லாம் வந்து உட்காந்து இந்த விளையாடுறத பார்க்கலாம். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற செடி கொடிகள்லாம் பார்த்துட்டு ஜாலியாக விளையாட்டு போகலான்ட்டு இருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து சூப்பரான இடம் பாருங்கள். சுற்றி வந்து கம்பி வேலி மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த பந்து வெளியே ஓடியாராத இருக்கிறதுக்காக ஆளுங்களாம் வந்து பந்து விளையாடுவாங்க. பெரிய பெரிய ஆளுங்களும் வந்து விளையாடுவாங்க, சின்ன பசங்களும் விளையாடுவாங்க. இப்போ பந்து வெளியில் வந்து விழுந்துடக்கூடாதுன்னு சுற்றி கம்பிக்கு போட்டிருக்காங்க. மரம் இந்த மாதிரி ஏரியாவில் மட்டும்தான் மரம் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து தானால் முளைஞ்ச மரம் தான். இந்த மண் நல்லா இருக்கும் போல இருக்குது. மற்ற ஏரியாவெலாம் மரம் தானால் முளைஞ்ச மரம்னு அதிகமாக இல்லை. நம்ம சேனலில் இது மாதிரி சூப்பரான இடங்கள்லாம் போட்டிருக்கிறேன், நீங்கள் பார்க்கலன்னா கிளிக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக எண்ட் கார்டு கொடுக்குறேன், மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.
கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க தமிழ், வளர்க தமிழர்கள்.